எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸும் தாங்க சொல்லணும். நான் காமிக்கிறேன் பாருங்க. இது 9th புக்கு, புது புக்கில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து 2016 Group 2A கேட்டிருக்காங்க. இது 10th புக்கு, ஓல்டு புக்கு. ஓல்டு புக்குனா இப்போ புதிய சமைச்சர் இல்லாது, சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இது 10th புக்கில் 103rd பேஜ் நம்பர். இது 2014 Group 4 கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியே இது 2009 Group 4 கேட்டிருக்காங்க. 10th புக்கில் இருக்குது, இதுவும் 10th புக்கில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தா, இதுவும் 10th புக்கு, இதுவும் 10th புக்கு. என்னப்பா 10th புக்காக எடுத்து வந்து போட்டிருக்கீங்க? இது டெட் எக்ஸாம் 2017, சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னாவே 11 கொஸ்டின் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்டுட்டாங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். அது Group 4லையும் கேட்டிருக்காங்க, டெட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, Group 2லையும் கேட்டிருக்காங்கன்றத நான் அதில் சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த மூணு பேரும் இதை பார்த்துக்கலாம் அந்த வீடியோவை, சரிங்களா? ஸோ என்ன இது போன கிளாஸுக்கு இந்த கிளாஸுக்கு வித்தியாசம்? அதேமாதிரி ஏன் 10th எடுத்துருக்கீங்கன்னா, நான் முதலே சொல்லிட்டேன், 10th புக்கிலும் அதாவது 10th புக்கில் இருக்க பழைய 10th புக்கில் இருக்கிறது இப்போ புது புக்குக்கு கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதையும் கூடவே கொண்டு வந்தால் தான் நமக்கு ஆர்டர் புரியும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம போகலாம். கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெய்லி டெய்லியுமே வந்து 75+ கொஷின்ஸ் வச்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து வீக் எண்டுன்றதால சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் டாப்பிக்கில் தாவரியல் விலங்கியல்லேருந்து 60 கொஷின் டெஸ்ட் இன்றைக்கி சொல்லியிருந்தேன். அதில் வந்து இப்போ 40 கொஷின் நான் போட்டுட்டேன், அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி யூனிட் 9 50 கொஸ்டின் சொல்லியிருந்தேன், அதுவும் போட்டிருக்கேன், அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர் டெஸ்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். முக்கியமாக இந்த கொஸ்டினே கொடுத்துருக்கேன், எது இன்றைக்கான கிளாஸுக்கான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அந்த டெஸ்ட்டை கொஞ்சம் அட்டன் பண்ணிவிட்டு வந்து கிளாஸ் கவனிங்க. இல்லைன்னா நீங்கள் கிளாஸ் கவனிச்சிட்டாவது ஒரு முறை அட்டன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் மெமரியில் நிற்குங்க. ஸோ அப்புறம் உங்கள் விருப்பம், சரிங்களா? ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புரியலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். சரி, வாங்க வாங்க கிளாஸுக்கு போகலாம். இது வந்து 17th கிளாஸ், 107th கொஷின்ஸ், அதாவது 97லேருந்து 107 கொஷின்ஸ், 11 கொஷின்ஸ் இன்றைக்கி முடிச்சிட போகிறோம். பாருங்கள், நம்ம வந்து இயற்கணிதம் டாப்பிக்கில் வந்து பார்த்தோன்னா 100 கொஷின்ஸ் கொண்டு வந்துட்டோம். எல்லாமே ஒரு கோர்வையாக கொண்டு வந்திருக்கேன், நம்மளை தாண்டி கொஷின்ஸ் வரக்கூடாது, அது மட்டும் தான் நம்மளுடைய டார்கெட், சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடறேன். இது வந்து இதை பற்றி நான் சொல்கிறேன், இது முதல் இதை முடிச்சிருவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சம் பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு இந்த சம்லேருந்து வர, அப்போ தான் ஒரு கோர்வையாக இருக்கும். 16x^16 இன் வர்க்கம் மூலம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு 2010 Group 4லேயும் 2019 இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இது 2019 ஏதோ ஒரு எக்ஸாம் TNPSC எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, டெட் எக்ஸாம்லேயும் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் வர்க்க மூலம் என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? முதல்ல இதில் வந்து ஒரு தெளிவான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வர்க்க மூலம்னா என்ன சார்னா, ரூட் எடுக்கணும் அப்படின்னு மீனிங், சரிங்களா? ஸோ கன மூலம்னா கியூப் ரூட், இது பாருங்கள் இப்படி போடணும் கன மூலம். வர்க்க மூலம்னா இது ரெண்டு இருக்குதா, அர்த்தம் ரெண்டு போட்டாலும் போடலனாலும் தப்பு கிடையாது, கரெக்டாக? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பேசிக். சரி சார், இப்போ இங்கே 16 கொடுத்துருக்காங்க, அந்த 16 விட்டுடுவோம், சரிங்களா? அந்த 16 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இருக்கிற 16 ஃபஸ்ட்டு வந்து 8x^16 கொடுத்துருக்காங்களே, இது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சரிங்களா? பவரில், ஓகேங்களா? நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க, பவரில். இதுதானே பவருக்கான ஏரியா. இந்த ஏரியாவில் எந்த நம்பர் இருக்கோ, நான் ஏன்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? அந்த நம்பருக்கு வர்க்க மூலம் எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஏவை பாதியாக மாற்றிடுங்க ஆன்சர், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணாதீங்க, சும்மா ரூட் எடுத்து குழப்பி, இதில் நிறைய குழப்பங்கள் உண்டாகும். நான் தெளிவாக சொல்லிடுறேன், வர்க்க மூலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து என்ன பண்ணணும்னா, பவரில் இருக்கிற மதிப்பை பாதியாக மாற்றிடுங்க, அதாவது 2 வகுத்துருங்க, அதனால் பாதியாக மாற்றுறது. சரி சார், கன மூலம் கேட்டால் என்ன பண்ணுறது, ஐயோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வர்க்க மூலம்னா 2 போடுறீங்களா, அதே கன மூலம்னா 3 போட்டுருங்க, சரியாக போச்சு. அது வகுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து வகு முடியாத மாதிரி புள்ளி வச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி. இப்போ அது பாருங்களேன், உதாரணத்துக்கு பாருங்க, 16 இருக்கா, இந்த 16 பாதியாக மாற்றிடுங்க, 2 வகுக்குன்னா நீங்கள் போட்டு 2
அச்சின்னு உக்காந்துருக்காதீங்க. 16 பார்த்தீங்கன்னா 8 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்படி சொல்லணும், புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட், புரியுதா? ஸோ எனிதிங் பவர், என் ஒரு பவர், அதாவது ஒரு எண்ணுக்கு மேலே பவரில் எந்த எண் இருந்தாலும் அதற்கு வந்து வர்க்கமூலம் காணணும்னா பாதியாக மாற்றணும், அவ்வளோதான். சரிங்களா? ரூட்லாம் போட்டு நிற்கக்கூடாது, ஓகேங்களா? ஆனால் நார்மலாக இருக்கிற மதிப்புலாம் போடலாம். இப்போ 16 இருக்கா, அதுக்கு 16 ரூட் எடுக்க போகிறோம். இது எப்படி எழுதலாம்? நன்னாங்க 16 பார்த்தோன்னே சொல்லிடலாம், நன்னாங்க 16 அப்படின்னு சொல்லிடலாம், சரிங்களா? பட் அவ்வளோலாம் ரிஸ்க்லாம் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ரெண்டு விஷயத்தில் இருக்குது, இங்கே பவரில் இருக்கிற ஒரு மதிப்பும் இருக்குது, இங்கே முழுமையாக ஒரு நம்பர் இருக்கிறதால நமக்கு நிறைய ஆன்சர் வந்து ஆப்ஷன்லேயே கிடச்சிரும், அதை வச்சு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்களேன், என்ன சொன்னானே, எக்ஸின் அடுக்கு 16 கொடுத்துருக்காங்க, இதை பாதியாக மாற்றினோம், வேறு ஒர்க்கே கிடையாது. அப்போ இதில் பாதியாக மாற்றினா 8, அப்போது எக்ஸின் அடுக்கு 8 தான் ஆன்சர், ஓகேங்களா? எக்ஸின் அடுக்கு 8 எது இருக்குது பாருங்கள், இது இல்லை, சரிங்களா? இது இருக்குது, இது இருக்குது, இது இல்லை. ஸோ பாருங்கள், ரெண்டு ஒமிட் ஆகிடுச்சு. அதுக்கு தான் நான் சொன்னேன், எப்போவுமே இதுக்கெல்லாம் வந்து ஃபுல்லெல்லாம் போட வேணாம், நமக்கே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், நான் இப்போ பாருங்களேன், 8 இருக்குது, 8 ஜஸ்ட்டு பாருங்களேன், ரெண்டு முறை பாருங்க தானே இது, 8 64 வரும். ஸோ இது கிடையாது. இப்போ என்ன ஒன்று, 4 இருக்குது, 4 ஜஸ்ட்டு பாருங்க, நன்னாங்க 16, அப்போ இதான் ஆன்சர், அவ்வளோதான், இங்கே முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ ரொம்ப ஈஸி, புரியுதா நான் சொன்னது? புரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 கேட்டிருக்காங்க, 2000 குரு 4 கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சார், 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் நினைக்காதீங்க, 2019 கேட்டிருக்காங்கல்ல, அதை பார்க்கணும், ஓகேங்களா? புரியுதுங்களா நான் சொன்னதே? ஓகே, இப்போ நான் இங்கே வரேன், அதை பேஸ் பண்ணி இங்கே பாருங்கள், 2016 குரூப் 2A கேட்டிருக்காங்க. இப்போ இதை கிட்ட வந்துச்சுல்ல? ஆமாம், ஒன்று அதான் சொன்னேன், 2019 கேட்டிருக்காங்கன்னா பார்த்துங்க. எதுக்கு சார் இப்போ இந்த மாடல் கொண்டு வந்தோம்னா, நேற்று வந்து எல்சிஎம் எச்சிஎஃப் இதே ஃபார்மேட்டில் கொடுத்து போட்டிருந்தோம், கரெக்டாக? அதில் வந்து எல்சிஎம் எச்சிஎஃப்னா பவரில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எச்சின்னா லோ ஹைன்னு எடுத்துக்கணும், அதாவது எச்சுன்னா ஐ, அதில் லோ பவரில் இருக்கிறத எடுக்கணும்னு சொன்னேன். இதே எல்சி எல்னா லோ, அப்போ எடுக்கிற ஆன்சர் வந்து ஹையாக எடுக்கணும்னு சொன்னேன். பட் இப்படி கேட்டால் நீங்கள் வந்து என்னடா இது வர்க்கம் மூலம் கேட்டாலும் என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கக்கூடாது. அதுக்கு தான் அதோட கோர்வியாக அதுக்கு அதே பாணியில் இருக்கிற மாதிரி கொஸ்டின் சேர்த்து வந்து கொடுக்குறேன், புரியுதுங்களா? ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு கோர்வியாக முடிச்சுனா ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணலான்னா, இப்போ முதல்ல 289 இருக்குது, அதை நம்ம அப்படியே விட்டுருவோம், இதை விட்டுருவோம், ஏன்னா அது அடுத்த கட்டமாக பார்த்துக்கலாம். முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸின் எடுக்கு 12 கொடுத்துருக்காங்களா, அதுக்கப்புறம் ஒய்யின் எடுக்கு 6 கொடுத்துருக்காங்க, இசட் நடுக்கு 14 கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு சொல்லிட்டேன், தயவு செஞ்சு கொஞ்சம் டெஸ்ட் எழுதுங்க, சரிங்களா? ஏன்னா அதில் தான் கரெக்டாகவும் இருக்கும், டெஸ்ட் எழுதுனா தான் உங்கள் மெமரி ஆகும், அவ்வளோதாங்க. உங்கள் விருப்பம் அப்புறம் ஏதோ என் பிரதர் சிஸ்டருக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட்னே எழுதியிருப்பேன், அது ஒரு ஒரு கால் எழுதுறீங்களேன், உங்களுக்கு ஆன்சரே தெரிஞ்சாலும் டைம் மேனேஜ்மெண்ட் வரும், உங்களால் வேகமாக போட முடியும். சரி, இப்போ நான் என்ன சொன்னேன், பவரில் இருக்குது, வர்க்கம் மூலம் காணுங்களா, இதுக்கு ரூட் எடுக்கணும்னு அர்த்தம், அதெல்லாம் நீங்கள் எடுத்துருக்காதீங்க, சும்மா அதெல்லாம் பண்ணாதீங்க, ஜஸ்ட் என்னன்னா இது பாதியாக மாற்றுங்க. 12 பார்த்தீங்கன்னா 6, அப்போ எக்ஸ் எடுக்க 6, 6 பார்த்தீங்கன்னா 6 பார்த்து 3, அப்போ ஒய் எடுக்க 3, இசட்ல இஸ் 14 பார்த்தீங்கன்னா 7, அப்போ இசட் எடுக்க 7, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், எக்ஸ் எடுக்க 6, ஒய் எடுக்க 3, இசட் எடுக்க 7, எங்கே இருக்குது பார்க்கலாமா? இதில் இல்லி இருக்கிறதுலையே எக்ஸ்னு எடுக்க 6 நம்பரே இங்கே தாங்க இருக்குது. இதில் பாருங்களா, இது மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை ஒரிஜினல் கொஸ்டின்னு. ஸோ ஒரு ஸ்டெப்பும் கிடையாது, மனசுலே போட்டுடலாம். கொடுக்குற வேலை என்ன பண்ண போகிறீங்க, பாதியாகும் போகிறீங்க, தலைமலை பண்ணு தான் பண்ணல பாதி 6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 இருக்கிற நம்பரே இந்த வரிசையில் ஏ மட்டும்தான். அப்போ நீங்கள் கொஸ்டின் படியும் போது ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாம், எவ்வளோ எளிமையாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, என்னத்தான் பண்ணுறதேன். சரி, இப்போ இது ஓகே, இப்போ நம்ம இந்த பக்கத்தில் 17 இருக்குது, அது என்ன பண்ணலாம், அதுதான் சார் நம்மளை வந்து மாட்டுமே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது ஃபுல்லாகவே சேமாக இருக்குதுன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ணுறதுன்னு குழப்பம் வந்துடும். அதுவும் ரொம்ப ஈஸி, நீங்கள் அதாவது 289 ரூட் எடுத்துன்னு வகாந்துருக்காதிங்க. நமக்கு வந்து இப்போ 17 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஐயோ 17 ஸ்கொயர் மட்டும் ஈஸியாக, அது கூட நமக்கு தெரியாதுன்னு சொல்லிங்க. ஆனால் நம்ம மின்னல் வேக கணிதத்தில் இருக்கோம், அதுக்கு நம்ம ஷார்ட்கட் வச்சுருக்குன்னா பார்த்துங்களா, என்ன ஷார்ட்கட் சொன்னால், ஞாபகம் இருக்குதுங்களா? இங்கே 2 போட்டுருங்க, இதுக்கு 2, அதே தான் சூப்பர், ஞாபகம் கரெக்டாக வந்துங்களே, வாங்க அவங்களாம் வச்சுக்கவே முடியாது. சரி, அப்படியே வச்சுப்போம், 2021 நமக்கு ஜாப் அவ்வளோதான். இப்போ என்னென்ன சொன்னேன், 2-0 அலோகேட் பண்ணிக்க சொன்னேன், கரெக்டாக ஞாபகம் இருக்குதுயா? ஆமாம், இப்போ என்ன பண்ணால், 1 ஸ்கொயர் பண்ணால் 0-1, கரெக்டாக அந்தந்த இடத்த அப்படியே ஃபுல்லோ பண்ணிக்கணும். 7 ஸ்கொயர் பண்ணால் 7-49, அவ்வளோதான் ஓகேங்களா, இருங்க 49. அடுத்தது என்ன பண்ணும், அப்படியே பிரிக்கணும், 7-14. ஸோ 14 என்ன பண்ணோம், ஒரு நம்பர் விட்டு, ஆமாம் அதே தான், ஒரு நம்பர் விட்டு இந்த பக்கம்
போடும். இப்போ கூட்டுங்களா 9 4 4 8 2 298 கரெக்டாக வந்துச்சா பாருங்க. அதோ பாருங்க கரெக்டாக வந்துருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். 100% நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். பட் இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணிருக்காதீங்க. உங்களுக்கு முதல்ல தான் வந்து நமக்கு தெரியலேன்னு ப்ராக்டிஸ்க்காக அப்படியே உங்களுக்கு வள கட கட கடன்னு வந்துச்சுன்னா தூக்கி போட்டு போயினே இருக்கலாம். இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எப்படி கேட்டாலும் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ணோம். பாருங்களேன், இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது வந்து ஸ்கூல் புக்கு 10th புக்கில் 103rd பேஜ் நம்பரில் இருக்குது. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா 10th புக்கு புது பழசு, அதாவது என்ன சொல்கிறது, புதுசு படிக்காதீங்க. அதில் என்னென்ன குத்து வச்சுக்கிறாங்க, நான் என்ன இம்பார்ட்டன் அதை மட்டும் கொடுக்குறேன், அதை மட்டும் பச்சுங்க. சரி, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 196 A 6 நான் எழுதிடுறேன். 7 6 B 8 C 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதன் வர்க்க மூலம் காண்கிட்டாங்க. நம்ம முதல்ல இதை பார்த்துருவோம், அதுக்கப்புறமா முழு நம்பர் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 6 பார்த்தீங்கன்னா 3, அப்போ 7 3 B 8 இருக்குது, 8 4 அப்போ B 4 10 5 அப்போ C 5 அப்போது A 3 B 4 C 5 அப்படின்னு எடுத்தால் இந்த பஹாஹா எல்லாத்துலேயுமே கூத்து வச்சுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் நானும் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே அதே இது குத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது, என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கும் நமக்கு வழி இருக்குது. இப்போ 196 வரணும், இந்த நம்பர் வரணும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஒன்றும் இல்லைங்க, 12 வச்சிங்களேன், 12 2 பெருகிற மாதிரி தானே வரும். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 12 லாஸ்ட் டிஜிட்டு 2 பெருகிறது தான் இங்கே வரணும். 2 2 4 வருது இல்லை. 12 எடுத்தால் இந்த லாஸ்ட் டிஜிட்டு 2 பெருக்குமா, 2 2 4 வரும். ஆனால் இங்கே 6 வரணும், அப்போ இது கிடையாது. சரிங்களா? அடுத்தது 4 இருக்குது, 4 இருக்கிற லாஸ்ட் டிஜிட் 4 இருக்குது, இது 2 பெருக்குமா, நன்னாங்கு 16 6 வருது. ஓகே, இதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 6 இருக்குது, அதாவது 16 இருக்குது, இந்த லாஸ்ட் டிஜிட் எடுத்து 2 பெருக்கணும், அதே தான் 6 6 36 அப்போ அதுக்கு 6 வருது. சரிங்களா? என்னடா இது. அடுத்து 24 இருக்குது, லாஸ்ட் டிஜிட் 4, இதே நம்பரை பெருக்கணும், நன்னாங்க 16. ஸோ இதுக்கு 6 வருது. என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க, ஒன்றும் ஈஸி தான். அப்போ 3 நம்பருக்கும் லாஸ்ட் டிஜிட் 6 வருது. அப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று தானே இருக்கும். அப்போ இதில் ஏதாச்சும் ஒன்றுன்னா என்ன பண்ணலாம், 14 16 24 இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சென்டராக இருக்க நம்பர் எடுங்க. எப்போவுமே ஆப்ஷன்ஸ் கை வச்சிங்கன்னா சென்டர் நம்பர் எடுங்க. பெரிய நம்பர் விட்டுணும், சின்ன நம்பர் விட்டுணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஆகும். இப்போ பாருங்களேன், நான் காமிக்கிறேன் பாருங்க. சென்டர் நம்பர் என்னது, 14 சின்ன நம்பரு, 24 பெரிய நம்பரு, 16 ஓகே. அப்போ 16 எடுத்துக்கிறேன், இதை ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணோம், 2 2 0 அலோகேட் பண்ணோமா இதுக்குங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், அதே மாதிரி போடுவோம். 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0 1 கரெக்டாக. 6 ஸ்கொயர் பண்ணால் 6 6 36 36. இப்போ அப்படியே பெருக்கணும், 1 6 6 2 6 12 என்ன பண்ணோம், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா? அதாவது ஒரு ஸ்தானம் புள்ளின்றேன், ஒரு ஸ்தானம் தள்ளி எழுதணும். சரிங்களா? 6 5 2 256 வருது. நல்லா கவனிங்க. இப்போ நான் எடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 16 16 எடுக்கும்போது 256 வருது. நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. 16 நம்பர் எடுத்தேன், அது தப்பாக தான் வருது. ஆனால் நான் தப்பாக போட ஆன்சர் இருந்துச்சு, அதான் முக்கியம். இதில் 256 ஆனால் கொடுத்துக்கிட்டு வந்து பார்த்தா 196. அப்போது 256 விட சின்ன நம்பராக இருக்கணும். 256 விட சின்ன நம்பர் என்ன, அது இல்லை. 14 தான் அப்போ ஆன்சர் இதான் முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். இதுக்கு தான் வந்து இப்படி ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். நீங்கள் வகான 14 16 24 எல்லாத்தையும் போட்டுன்னு இருக்கக்கூடாது. ஸோ பெருசு சிந்து விட்டுருங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தப்பாக போட்டாவே ஆன்சர் வந்துடும். அதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் இல்லை ரெண்டு ஆப்ஷனில் முடிச்சிடணும். சரிங்களா? பட் நான் முடிச்சுட்டேன். இப்போ 14 டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். இப்போ என்ன ஆகும், 0 0 விட்டுட்டிங்களா? இப்போ என்ன ஆகும், 1 1 1 0 1 நான் அங்கே 16 16 எழுதிட்டேன். அப்போ ஒரு நாளில் என்ன அங்கே 8 8 இங்கே போடுறேன். சரிங்களா? அப்படி போட்டனா 6 9 1 196 பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ ஆன்சர் வந்து 100% B தான். பட் நான் எதுவுமே பண்ணல, பேசிக்கிட்டே முடிச்சிட்டேன், இதான் உண்மை. அதுக்கு தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ண வீடியோவை நடுவில் விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது, சுத்தமாக புரியாது. ஓப்பனாக சொல்லிடுறேன், சுத்தமாக புரியாது. நான் கோர்வையாக கொண்டு போகிறேன். நடுவில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இது வரைக்கும் நான் இந்த இதில் போட்ட எல்லா வீடியோவும் எடுத்திருப்பேன், அதில் இயற்கணிதத்துலேருந்து பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அடுத்தது 4th க்வெஸ்சன் போகலாமா? வாங்க. 4th க்வெஸ்சன் 103rd பேஜ் நம்பரில் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்கேன்னா வகுத்தல் கொடுத்துருக்கேன், அதனால தான் இந்த கொஸ்டின் போடுறேன். இல்லை நான் ஹோம் ஒர்க் கொடுத்துருவேன். பட் பிட்வீனில் வகுத்தல் இருக்குது. என்னென்னா 12 121 X 8 Y 6 வகுத்தல். வகுத்தல் நான் கூடவே போட்டால் அங்கே வகுத்தல் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. 81 அதுக்கப்புறம் X 4 Y 8 சரிங்களா? இதாங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன சொன்னால் வர்க்க மூலம் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டு
எக்ஸ்னு எடுக்க 8, 8ல் பார்த்தீங்கன்னா 4, ஸோ இதுக்கு 4னு வரும். இது ஒயில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒயின் எடுக்க 6 இருக்குது, 6ல் பாதி 3னு வரும். இங்கே 2 இருக்குது, 2ல் பாதி 2, சாரி 2ன்ட்டு 4ல் பாதி 2, இங்கே 8னு இருக்குங்க, 8ல் பாதி 4, சரிங்களா? இதானே வரும். இப்போ இதில் பார்த்துக்கலாம், வாங்களேன். இப்போ இருக்கிற ஆப்ஷன்லேயே பார்த்தோன்னா எக்ஸ்னு எடுக்க 4ங்க, எக்ஸ்னு எடுக்க 4னு இருக்கிறது இதில் இருக்குது, இதில் இருக்குது, சரியா? அப்போ மீதி எதுலேயும் இல்லை, மீதி எல்லாம் பாருங்கள். அதே மாதிரி ஒயின் எடுக்க 3 இருக்குது, அதே மாதிரி கீழே வந்து எக்ஸ்னு எடுக்க 2 இருக்குது, ஒயின் எடுக்க 4 இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போது ஏவா பியா, கரெக்டாக ஏவா பியா தான் நம்ம எடுக்க போகிறோம், மீதி ரெண்டுத்துமே இல்லை, ஓகேங்களா? நல்லா புரிதா பாருங்கள், நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதில் இவங்களே பாருங்களா, 121, 81 அப்படியே கொடுத்துருக்காங்க. வர்க்கமூலம் எடுத்தால் இதில் வந்து 121 வர்க்கமூலம் எடுத்தால் என்ன வரப்போகுது, 11 தான் வரப்போகுது. நீங்களே பாருங்களா, 11 ஸ்கொயர் பண்ணுறேன், 0000 1111 அதுக்கப்புறம் 1122, சரிங்களா? அப்போ 121 கரெக்டாக பாருங்கள். அப்போது இதுக்கு 11 தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏதாவது வரும், சரிங்களா? அது என்ன சார் பக்கத்தில் ஒரு கோடு இப்படி போட்டுக்கிறாங்க, என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டாங்கன்னா அதுக்கான மீனிங் என்ன சார் அப்படின்னு கேட்டால், மாடுல் சொல்லுவாங்க. மாடா? இப்போ மாடுலாம் இல்லைங்க, மாடுல் மாடுல் இல்லை. அந்த மாடுல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்குள்ளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்னு எடுக்க 2னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்னு எடுக்க 1னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுறேன். இதில் இந்த மாடுல், மாடு கிடையாதுங்க மாடுல், சரிங்களா? ஸோ அந்த மாடுல்குள்ளே ஏதாச்சும் ஒரு மதிப்பு ப்ளஸ்ஸில் இருந்தாலும் மைனஸில் இருந்தாலும் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது, அதாங்க மீனிங். அது ப்ளஸ்லனா இருக்கட்டும், மைனஸ்லாம் இருக்கட்டும், அது எக்கெடுக்கட்டும் போட்டோம், உனக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாடுலுக்கான மீனிங் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கலாம், அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அதுக்குள்ளே இருந்தால் அவன் எக்கேடு கட்டினா போட்டோம், ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் மைனஸ்னாக இருக்கட்டும் அப்படின்றதுக்கு தான் இதை சொல்கிறாங்க, மாடுல், ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ இதை போட்டாங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு கணக்கு போடுறீங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் இப்படி வருதுன்னு வச்சிங்களேன், ஆனால் அந்த மாடுலுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா, அங்கே கூட்டிருந்தாங்கன்னா அது ப்ளஸ்ஸில் இருந்தாலும் ஓகே, மைனஸில் இருந்தாலும் ஓகே, இது கரெக்டு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே, டன் டன். அடுத்தது வாங்க பார்க்கலாம். அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தாச்சு, அடுத்தது இது பார்க்கலாம். நேற்று ஏதோ ரெண்டாவது கொஸ்டின் விட்டுன்னு சொன்னீங்க, ஆமாம்மா, அந்த அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, நான் கால் தான் பார்த்தேன், நாளைக்கு அதை சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ எய்தின்னு வரல, அந்த அந்த கொஸ்டின் அடுத்து, அதாவது நாளைக்கு எய்தின்னு வரும்போது அந்த கொஸ்டினு கூட எடுத்துன்னு வந்து போட்டு காமிச்சிடும், அதுக்கு ஆன்சர் ஒன்று தான், சரிங்களா? ஸோ கொஸ்டின் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும், நான் நாளைக்கு சொல்கிறேன். அடுத்தது இதில் பாருங்களேன், இதில் வந்து 2009 குரூப் 4 கேட்டிருக்காங்க, 9x² + 30x + 25 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதன் வர்க்க மூலம் காண்க. அப்போ இதை கூட அட்வான்ஸ், இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததை விட இந்த க்வெஸ்சன் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லியிருக்காங்க, நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சார் இப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒன்று தெளிவாக புரிஞ்சுங்க, பவரில் இருந்தால் எனி திங், அதாவது இப்போ எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர், ஒய்க்கு நடுக்கு 4, இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா நீங்கள் இதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிங்கன்னா இதில் பாதியாக மாற்றணும், அப்போ எக்ஸு, இதில் பாதியாக மாற்றினா ஒய் ஸ்கொயர், இதுதான், ஓகேங்களா? ஓகே. ஆனால் இப்போ பாருங்களேன், 9x² + 30x + 25 இதன் வர்க்க மூலம் காண்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ 9க்கு ஸ்கொயர், இப்போ இது பாருங்களேன், இப்போ நம்ம 9xன்னு மட்டும் முதல்ல எடுப்போம், சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதில் பாருங்களேன், இதில் 2ல் பாதி எக்ஸ்னு வந்துருப்போது, 9க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 3 9 3 ஓகே டன். அப்போ இங்கே 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதில் 9 இருக்குது, அப்போ இது 2 இல்லை. பாருங்கள், ஒரே ஒரு இதில் 1 எடுத்து நான் சொல்கிறேன், நான் தெளிவாக சொல்லணும் வர கொஞ்சம் கவனிங்க. ஸோ இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டால் 2 க்வெஸ்சன் கிடையாது. இங்கே பாருங்கள், இதுலேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்தாலும் சரி, மாடுல் போட்டாலும் சரி, எல்லாமே ஒன்று தான் மீனிங், சரிங்களா? அடுத்தது 2 எடுத்துட்டேன், அடுத்தது என்னது, 30ங்க, 30x. இதுக்கு ரூ எடுத்தனா எக்ஸுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ 30 பாருங்கள், 30 ஒரு பர்ஃபெக்டான எடுக்க முடியுமா, ரூட் எடுக்க முடியாது. பர்ஃபெக்டாக ரூட் எடுக்க முடியலனா அந்த வேல்யூ நீங்கள் ஜீரோவாகிடலாம், அதாவது அந்த கன்சிடர் பண்ண வேணாம் அப்படி சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் ஒன்று தவறுதலாக புரிஞ்சுக்க வேணா அதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த 30x விட்டுடலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு 25 ரூட் எடுத்தேன் நான் ஒரு 5 25 5, இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. ஸோ இது ப்ளஸ் தான் எல்லாமே இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது 3x எல்லாமே ப்ளஸ் இருக்குது, ஓகேங்களா? அந்த ப்ளஸ்ஸு 25 ரூட் எடுத்தால் 5. ஸோ இதான் ஆன்சர், 3x + 5 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஸோ இதுலேருந்து என்ன நான் சொல்கிறேன்னா, முழுமையான வர்க்கம் இல்லைன்னா அதை எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் ஏன் சார் 30க்கு வர்க்கம் இருக்கானே தெரியாது எங்களுக்கு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா ஆப்ஷன் எப்படி இருக்கு போகுது, ஆப்ஷன் பாருங்கள், இது ஏதாச்சும் சொல்யூஷன் அவங்களுக்கு குத்து வச்சுருப்பாங்க, 30 இறக்கி வச்சுருந்தாங்கன்னா கிடையாது அது, அப்படிப்பட்ட ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? வர்க்கம் மூலம் எடுக்கிறேன்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒன்று குறையும்,
இப்போது 30 நீங்கள் வர்க்கமூலம் எடுக்கிறீங்கன்னா புள்ளி வச்சு வரப்போகுது, சரிங்களா? வெறும் இதில் 30 குத்து வச்சுருந்தானா அது ஆன்சராக வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, சரிங்களா? இப்போ நீங்களே ஆப்ஷனை பாருங்களேன், இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 கன்சிடர் பண்ணாமல் தான் குத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் நேரத்துக்கு அதை கண்டுக்கிறீங்க, அதை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? ரொம்ப ஈஸி, புரியுதுங்களா நான் சொல்கிறத? ஓகே, இப்போ பாருங்கள் இன்னொரு கொஸ்டின் பார்த்தா இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கோம். இது பாருங்கள், இது 2009 குரூப் 4 கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கிலே இருக்குது, சரிங்களா? இங்கே பாருங்கள், 4x² ப்ளஸ் 20xy ப்ளஸ் 25y² இதன் வர்க்க மூலம் காண்க. வர்க்க மூலம்னா என்ன சொன்னால், முதல்ல பவரில் இருக்கிறத பார்த்துப்போம். இப்போ x² இருக்குங்க, x² ரெண்டில் பாதினா x, அதேமாதிரி இங்கே y² இருக்குது, y² பாதி ஒய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே பாருங்கள், இவங்களே பாருங்களேன், 20xy விட்டாங்க. இதே புரியுதுங்களா? இந்த ஆப்ஷன் வச்சே நீங்கள் சொல்லிடலாம். இப்போ 20xy வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எடுத்தால் ரூட் எடுக்க முடியாது, பாசிபிள் இல்லை. அப்போ அதை விட்டுருங்க, எதுக்கு? அதுதான் ஆப்ஷன்லேயே எடுக்கலையே. ஆப்ஷனில் ஒரு வேலை ஏதாச்சும் கொடுத்துருந்தா, அதுவும் 20xy கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாது. ஏன்னா 20xy ரூட் எடுக்கிறேன்னா 20 ரூட் எடுத்தால் கண்டிப்பாக பாயிண்ட்லேயாவது வரும் இல்லை. அப்போ அதனால் அது கிடையாது, அவ்வளோதான், விட்டுருங்க. சரிங்களா? இப்போ 4 எடுப்போம். 4 முதல்ல xy பார்த்தாச்சு, இப்போ 4 ரூட் எடுத்திங்கன்னா 2 வரும். ஸோ 2 இருக்குது, இதில் ரெண்டுத்துலேயுமே இல்லை, ஏன்னா அது ரெண்டுத்துலேயுமே 4 இருக்குது. அப்போ இதுவா, சரிங்களா? இங்கே ப்ளஸ் ஆர்மே நல்லா கவனிங்க, இங்கே பாருங்கள், இவங்களே கொஞ்சம் குவாய்ப்பு வச்சுருக்காங்க, மைனஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு தான் இப்போ 25 உங்களுக்கு தெரியும், 5 25, ஓகே. அப்போ இது ரெண்டுத்துலேயும் இருக்குது, அவசரப்பட்டு கடகடகடன்னு நம்ம பாட்டு மின்னல் வேகத்தில் போனோம், டிக் பண்ணக்கூடாது. ஸோ மின்னல் வேகத்துலேயும் இருக்கணும், கூடவே விவேகமும் இருக்கணும். சரி, விவேகம் இல்லைங்க, விவேகம் ஆமாம், என்ன அது விவேகம் என்ன சொல்றது? ஸோ அந்த என்ன சொல்றது, பொறுப்பு இருக்கணும். ஆமாம், வேகமாக போடாலும் பொறுப்போட போடணும். ஆமாம், சரிங்களா? அப்போ இங்கே வந்து மைனஸ் இருக்குது, ஓகே, இங்கே ப்ளஸ் இருக்குது. இதில் எல்லாமே ப்ளஸ் இருக்குதால அப்புறம் ஏன் மைனஸ் வரப்போகுது? மைனஸுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இதான் ஆப்ஷன் பி தான் சரியான விடை, ஓகேங்களா? என்ன வேகமாக போடணுங்கிற மாதிரி இருக்குல்ல. அடுத்தது பாருங்கள், இதுவும் ஓல்டு புக்கில் கேட்டிருக்காங்க, 2x + 3y² அதாவது 2x + 3y² -24xy, சரிங்களா? இப்போ சார் எக்ஸுக்கு மேலே இருக்கணும்னு நான் சொல்லவே இல்லை, ஏதாச்சும் ஒரு மதிப்புக்கு மேலே பவர் இருக்கணும். அப்படி இருந்தால் இதை மட்டும் பாதி ஆகிடலாம், வேறு எதுவும் இது உள்ள கையே வைக்கக்கூடாது. நீங்கள் வைக்கானே 3xக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து நிற்கக்கூடாது, நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ப்ராக்கெட் கொடுத்துட்டாங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், எக்ஸுன்னு எடுக்கு, இப்போ பாருங்கள் இது மாதிரி போட்டு 8 போடுறேன். இப்போ இதுக்கும் இதே மாதிரி பாருங்கள், இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு நீங்களே பாருங்களேன், இதுவும் எக்ஸ்னு எடுக்கிட்டு தான், இதுவும் எக்ஸ்னு எடுக்கிட்டு தான். ஆனால் இப்போ அங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், x + y / 8 அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் power 8 அர்த்தம், இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து 8. அப்போ இதுக்கு நீங்கள் ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை பாதியாக்குனா போதும். அப்போ இதை பாதியாகனா 4, அப்போ x + y இதுக்கு பாதி மேலே 4 போடலாம். இதுதான் ஆன்சரு, ஓகேவா? இப்போ புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்கள், மொத்தத்துக்கு இங்கே வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்குதால இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது, அதாவது 2 பாதி 1 மாறிடுது. அப்போது 2x + 3y, ஓகேங்களா? இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது, ஓகே, டன். 24 சொல்கிறாங்க, 24 முதல்ல நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குதான்னு பாருங்களா, 24 பர்ஃபெக்டாக இல்லை. இங்கே நீங்களே ஆப்ஷன் பாருங்களேன், ஆப்ஷன் ஏவில் இல்லை, பி வந்து ஸ்கொயர் இருக்கு, அப்ப இது கிடையாது, ஏன்னா இது மட்டும் தான் வரும்னு நான் சொல்லிட்டேன். இதுல வந்து 24 கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா 24 ரூட் எடுத்தா குறையும், அதே வராது, அப்போ இதுவும் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 + 3y இருக்குது, ஸோ இங்கே 5 + 5 இருக்குது, இதுவும் கிடையாது. அப்போ இது மட்டும் தான் ஆன்சர், பாருங்கள் தெளிவாக கொடுத்துட்டாங்க, ஆன்சர் டி மட்டும் தான் சரியாக வருது. புரியுதுங்களா? புரியுது, கண்டிப்பாக புரிஞ்சு போச்சு. அடுத்தது பாருங்கள், இதுதாங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷினு, இது தான் நம்ம பார்க்கணும். இதை கொஞ்சம் கவனிங்க, 2 கொடுத்துருக்கேன், 2 தான் புக்லேயே இருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி கேட்டது கிடையாது TNPSC-ல, ஆனால் இனி வரும் காலங்களில் கேட்கலாம். இங்கே இடத்துல இங்கே ஆன்லைன் டெஸ்ட்டுக்காக அப்படி கொடுத்துருக்கேன், நான் போடுறேன் பாருங்கள், எக்ஸ்னு எடுக்கு 4 + 1/x - 4 + 2. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதன் வர்க்க மூலம் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, இப்படி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சார் பண்ணுறது, இப்படி கேட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப 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 ஈஸிங்க, சரியா? ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம புக்கிலேயே இதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, நான் அதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். √x² + 1/x²
இது வரைக்கும் தான் ரூட், இதுக்கப்புறம் ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே இதை வந்தால் சொல்லிடுறேன், இப்படி இருந்தால் இதனுடைய விடை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு வந்து இதுக்கு வர்க்கம் மூலம் காண்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சார். இதுக்கு நீங்கள் வர்க்கம் மூலம் காண்க அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு என்பது ஒரு ரெண்டில் வந்து வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்காத என்ன விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தபடியாக என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இங்கே ரெண்டுன்னு இருக்குது, இங்கேயும் ரெண்டுன்னு இருக்குது, ரெண்டில் பாதியாக மாற்றணுமா? அப்போ ரெண்டில் பாதியாக மாற்றினா எக்ஸு ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸு, அவ்வளோதான் ஆன்சரே இதுக்கு. சரியா போச்சு, எது வரலையோ அதை விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெளிவாக புரியுதுங்களா? ஓகே, இதே இது இல்லை, இங்கே நல்லா கவனிங்களா, எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. இதை கொஞ்சம் எழுதிங்க எழுதிங்க இந்த ஃபார்மேட். இதுக்கு ரூட்டுக்கு தான் நான் ஸ்கொயர் வர்க்க மூலம் எடுக்குன்னு சொல்கிறேன். அப்போ இந்த வர்க்கமூலம்னா இதில் ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று, அப்போ எக்ஸு, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸ் தான். அப்போ இருங்க, ப்ளஸ்ஸு போட வேண்டாம், நான் சொல்கிறேன் ஒன் டிவைட் பை எக்ஸு. இப்போது இந்த பாருங்கள், இது வரவே வராது, விட்டுட்டேன். இந்த மாதிரி வடிவத்தில் கொடுத்துருந்தா, நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி வடிவத்தில் கொடுத்து இந்த இடத்துல மைனஸ் வந்தால் நடுவில் மைனஸ் போட்டுக்கணும், இந்த இடத்துல ப்ளஸ் வந்தால் நீங்கள் வழக்கமாக ஆஸ் யூஷுவலாக போடுற மாதிரி போட்டுக்கலாம். இதுதாங்க அவங்களே ஜென்ரலாக சொல்கிறாங்க, தெரியுங்களா? இப்போ பாருங்கள், நான் அதே ஃபார்மேட்டில் ஸ்கூல் புக்கில் இருக்கிற க்வெஸ்சனுக்கு நான் போட போகிறேன். எக்ஸின் எடுக்கு நாலுங்க, ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸின் எடுக்கு நாலு ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ப்ளஸ்ஸு, ஓகே, இது ப்ளஸ் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதோட மதிப்பு கேட்குறாங்க, அதாவது இது வர்க்க மூலம் காண்கன்னு சொல்கிறாங்க. வர்க்க மூலம்னு என்ன பண்ணோம், நீங்கள் ரூட்லாம் போட்டு இப்படிலாம் ரூட் போடாதீங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு புரியுதுக்காக போட்டேன். நான் இப்போ பாருங்கள், இதில் தான் எக்ஸ்னு எடுக்க நாலுனா எக்ஸில் நாலில் பாதி ரெண்டு, அப்போ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு, இது என்ன இருக்க ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுடலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டு வராது, ஏன்னா அதுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, வர்க்க மூலம் எடுக்க முடியாது. அப்போ விட்டுடலாம், இங்கே ப்ளஸ் இருக்குதா? அப்போ ப்ளஸ் இருந்தால் எதுவுமே பார்க்கத்தா இல்லை. இன்கேஸ் இந்த இடத்துல மைனஸ் இருந்தால் நீங்கள் இங்கே மைனஸ் போட்டுக்கணும், சரிங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர், இது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஆன்சர், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. சிம்பிளான க்வெஸ்சன், ஓகேங்களா? புரியுதுங்களா தெளிவாக? ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், இதில் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், எக்ஸ்னு எடுக்கு எட்டுங்க, எக்ஸ்னு எடுக்கு எட்டாம் ஆறா ஆறு ஆறு, எக்ஸ்னு எடுக்கு ஆறு ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ்னு எடுக்கு ஆறு மைனஸ் ரெண்டு. இப்போ இதுக்கு வர்க்க மூலம் காணுங்க. அப்போ ஆறில் பாதினா மூணா? அப்போ பாருங்கள், அப்படியே எழுதுங்க, ஆறில் பாதி மூணு அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே ஒன் டிவைட் பை எக்ஸ் ஆறில் பாதி மூணு, சரிங்களா? இந்த இடத்துல ரெண்டு வராது, ரெண்டு வந்து என்ன எடுக்க முடியாது, வர்க்க மூலம் எடுக்க முடியாது. ஆனால் இங்கே மைனஸ் இருந்தால் அந்த மைனஸும் இங்கே போட்டுக்கணும். இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். மேபி இது ஃப்யூச்சரில் வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கலாம், ஏன்னா குரு ஃபோரில் எப்படி கேட்குறானே தெரியாது, ஆனால் ஸ்கூல் புக்கில் தான் கேட்பாங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படின்னும் போது நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருவோம் அப்படின்றதால தான். இப்போ பாருங்கள், இதில் மைனஸ் கன்சிடர் பண்ணணும், அப்போ இதுதான் ஆன்சர். பர்ஃபெக்டாக வரது வந்து ஆப்ஷன் டி தான் சரியான விடை. புரியுதுங்களா நான் சொன்னதே? ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்தது பாருங்கள், இது பாருங்களேன், கீழ்கண்ட கோவைகளில் எது முழு வர்க்கம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது முழு வர்க்கம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. முழு வர்க்கம் அல்லன்னா, ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைன்னு கேட்குறாங்க. இது வந்து டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நம்ம ஸ்கூல் புக்கிலும் இருக்குது இந்த செம்மு. பட் இதெல்லாம் வந்து புக்கில் போட்டிங்கன்னா ஏகப்பட்ட மெத்தட் இருக்குங்க, அதெல்லாம் புக்கெலாம் பார்த்துருக்காதீங்க. நம்ம பார்த்து மின்னல் வேகத்தில் போடலாம், நல்லா கவனிங்களேன். இதில் என்ன கேட்குறாங்கன்னா, எது முழு வர்க்கம் அல்ல, ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை எதுன்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இதே இதில் எது முழு வர்க்கம்னு கேட்பாங்க. முழு வர்க்கம்னா ஒன்று மட்டும் கரெக்டாக இருக்கும், அதான் அர்த்தம். எது முழு வர்க்கம் அல்லன்னா ஒன்று மட்டும் தப்பாக இருக்கும், அதுதான் ஆன்சரு கரெக்டாக. ஏன்னா முழு வர்க்கம் அல்லன்னு கேட்குறாங்க, எதுபா முழு வர்க்கம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சார் பண்ணோன்னா, ஒன்றும் கிடையாது, ஆப்ஷன் ஏ எடுத்துப்போம். இது வந்து அவங்களே சொல்லிட்டாங்க வர்க்கம்னு, ஏன்னா ஒன்று மட்டும் தான் தப்பு. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஒம்போதா, அந்த ஒம்பது மொதல் நம்பர் எடுத்துங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆறு எடுத்துங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன்று போடுங்க, மொத்தத்தையும் கூட்டுங்களேன் பதினஞ்சு. இந்த பதினஞ்சு பதினஞ்சா என்ன வருது, ஒம்பது ஒன்று ஆறு, ஐயோ பதினாறுங்க, சாரி சாரி பதினாறு, ஓகேங்களா? பதினாறு கரெக்ட், பதினாறுங்களா? பதினாறு எடுத்தால் எப்படி ரூட் எடுத்தால் என்ன வரும், நன்னாங்க பதினாறு. ஸோ நாலுன்றது முழு நம்பர் தான், அப்போ இது வந்து வர்க்கம் மூலம். ஸோ இதில் வந்து வர்க்கம் மூலம் எடுக்கலாம், சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது, இது பாருங்கள், எட்டு, ஓகே, அதுக்கப்புறம் இருபத்தி நாலு, அந்த நம்பர் மட்டும் எழுதிக்கிற, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ பதினாறு, இது மொத்தையும் கூட்டுவோம், எட்டும் ஒரு இருபத்தினாலு முப்பது, முப்பதா, முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி ரெண்டு ஒரு பதினாறு, நாற்பத்தி ஒம்பது கரெக்டாக? எஸ் நாற்பத்தொம்பது கரெக்ட் தானுங்க? ஆமாங்க, நாற்பத்தொம்பது தானுங்க. ஆறு ப்ளஸ் இருங்க, நாங்கள் இது ஆறு ப்ளஸ் ரெண்டு போட்டிங்கன்னா எட்டு, இருங்க ஒரே நிமிஷம்,
பார்த்தீங்களா நான் தான் தாவப்படுறேன். எட்டு எங்கே இருக்குது? ஒம்பது தானே இருக்குது. என்னாயா நீ போடுறத பாருங்கள், நம்பர் மட்டும் எதிராக ஒம்போதுங்க, அப்புறம் வந்து 24ங்க, அதுக்கப்புறம் 16ங்க. சரிங்களா? சாரி, நான் தான் தப்பாக போட்டேன். இப்போ மொத்தம் கூட 49 வருது. கரெக்ட் தாங்க, நான் தான் 8 நீதிட்டேன். நீங்களே பார்த்துங்க கொஸ்டினில், 49. ஏ 49, அப்போ இது பர்ஃபெக்ட். அடுத்தது பார்க்கலாம், இந்த 16 - 8 ப்ளஸ் 1, அந்த நம்பர் மட்டும் எடுத்துங்க, வேரியபிள்லாம் விட்டுருங்க. சரி, இப்போ 16னா இதில் என்ன பண்ண போகிறீங்க? 16ல வந்து 8 போச்சுன்னா 8 தான் வரும். 8வது ஒன்று கூட்டினா 9 வரும். 3 - 9, அப்போ இதுவும் வருது ஆன்சர். ஓகே, இதுவும் வர்க்க மூலம் தான். அப்போ இதாங்க ஆன்சரு. இருந்தாலும் நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 4 + 6 + 9, 4 - 6 கூட்டினா 10, 10 ஒரு 9, 19, 19 ஒரு முழு வருக்குமா? அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஸ்கொயர் இருக்கா? இல்லை. அப்போ இதான் ஆன்சர். சாரி, அதான் இதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அதான் முழு வர்க்கம் அல்ல. அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இது டெட் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, என்னத்தை பண்ணுறது? ஆனால் நார்மல் மெத்தடில் போட்டால் இது பெரிய கொஸ்டின், அதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ இதோட முடிஞ்சிச்சிங்களா? இன்னும் ஒரு கொஸ்டின், மொதல் கொஸ்டின் விட்டு வந்தேன் பார்த்தீங்களா? இது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஆல்ரெடி டெட் எக்ஸாம்லாம் இது கேட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ற பல்லுறுப்பு கோவையை இந்த படிக்கு பதிலாக எல்சிஎம் எச்சிஎஃப் கொடுத்தா அது வேறு மெத்தட் நேற்று போட்டு பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சார் படி அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ நம்ம இதில் வந்து இதில் இந்த இடத்துக்கு இந்த படிக்கு பதிலாக அது பாருங்களா, என்ற பல்லுறுப்பு கோவையை மீ சிமா காண்க, மீ பேவா காண்க, எச்சிஎஃப் காண்க, எல்சிஎம் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து தனித்தனியாக எக்ஸுக்கு இல்லை ஒய்க்கோ ஏதோ ஒரு வேல்யூ அப்ளை பண்ணி நேற்று போட்டோம். கரெக்டாக? பட் இதில் அதை தான் நீங்கள் பார்க்கணும். கொஸ்டினும் பார்த்துமே கடை 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 நீங்கள் போடக்கூடாது. இதில் படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் படி அப்படின்னா என்னென்னா இங்கே பாருங்களேன், y^2 - 2, அதுக்கப்புறம் y^3 - 3, 2 - 3 தாங்க, 2 - 3 தான், இதுவும் 3 தான். சரிங்களா? +1, இது புரியுதா? எல்லாமே 3 தான். சரிங்களா? y^3 - 2, y^3 + 1. சரிங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த படி தான், நம்ம படி தான் ஞாபகம் வச்சுங்க. படிக்கட்டு நம்ம மாடிக்கு போகும்ல படிக்கட்டு, அந்த படி ஞாபகம் வச்சுங்க. படின்னா என்ன? மேலே போகிறது. அப்படி தானே, படினா மேலே நடந்து போகிறது, அதே தான். அப்போ இதில் படி என்னன்னு கேட்டாங்கன்னா, தலை மேலே என்னென்ன நம்ம இருக்குதோ அதை கூட்டிங்க, முடிஞ்சு போச்சு. தலை மேலே என்ன இருக்குது? 3 இருக்குதா? இல்லை, அங்கே ஒரு 3 இருக்குதா? இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 6. அப்போ ஆன்சர் 6. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. ஸோ ஒன்று நீங்கள் பெருசாக எடுத்துக்கணும். படின்னு இருக்குதா? படின்னா என்ன சார் அப்படின்னா, நீங்க கொஸ்டின் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா மனக்கிட்டு நீங்க இன்னும் கேட்டு நம்ம இன்னைக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பிரித்து பிரித்து பிரதர்ஸ் சிஸ்டருக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஸோ டீ சாப்பிட்ற டைமில் ஏதோ பிரேக் டைமில் ஏதோ ஒரு டைமில் அட்டன் பண்ணோன்னு நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம், படிக்கணும் டெஸ்ட் எழுதணும். கரெக்டாக இல்லைங்களா? அதை மட்டும் கொஞ்சம் செய்யுங்க.